ஹலோ வெர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபோ. இந்த குரலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம சேனல் நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்கள் எவ்வளோ நாள் தான் அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேனலில் கொடுத்துட்ருப்பீங்க, ஸோ உங்களோட கண்டென்ட்லாம் நல்லா இருக்குது, ஸோ நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஸோ இப்போதைக்கு என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ணுறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறேன். ஸோ நான் யார், இந்த சேனல் வந்து எப்படி ஆரம்பித்தேன், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது, எப்பவுமே இந்த சேனலில் வந்து தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ அப்படின்னு தான் இன்ட்ரோ வரும், இது என்ன வெற்றிஸ் டைரி அப்படின்னு வருதுன்னு தானே நினைக்கிறீங்க. ஸோ அதை பற்றி வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ என்னை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னோடய பேர் வந்து வெற்றிவேல். ஸோ நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்குது. இந்த 10 வருடம் என்னோடய அனுபவம், ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியாத சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனல் அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ சேனலில் நான் வந்து ஆரம்பித்து ஸோ கிட்டத்தட்ட வந்து என்ன இப்போ 4 வருஷங்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து கண்டினியூஸாக என்னால் வீடியோஸ் வந்து பண்ண முடியல, அதுக்கான காரணங்களை நான் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் டோட்டலாக என்னோடய வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140 வீடியோஸ் தான் நான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கிடைச்சிருக்கிறது நான் ரொம்ப வந்து அது வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அது ரொம்ப வந்து நான் ஒரு மோட்டிவேஷனாக உங்களோட மோட்டிவேஷனாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஸோ நம்ம சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னும் வந்து சேனலில் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் இன்னும் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மனசில் வந்து தோணிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸும் ரெகுலராக வந்து நான் போடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டையும் நான் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இந்த சேனலை ஆரம்பித்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்தியாவில் வந்து இல்லை. ஸோ நான் ஃபுல்லாக அப்ராடில், அதாவது சவுதியில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 8 வருட காலங்களாக நான் ஒரு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனாக வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது அதில் ஒரு 8 வருடம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒரு அனுபவம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏற்கனவே சென்னையிலேயும் நான் வந்து 2 வருட காலம் வந்து வேலை பார்த்துருக்கேன். ஸோ இந்த 10 வருடம் என்னோடய அனுபவங்கள் தான் இந்த சேனல் எனக்கு உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சிது. இதில் 4 வருடத்துக்கு முன்பு இந்த சேனலை வந்து நான் உருவாக்கியிருக்கேன். இதில் வரக்கூடிய அந்த கண்டென்ட் இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, சாதாரண மனிதர்கள் அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் நாலேஜே இல்லாத ஒருத்தவங்க வந்து ஸோ எலக்ட்ரிக்கல் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளோ சிம்பிளாக அவங்க வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சேனலில் நான் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதோட ஒரு காரணம் தான் வந்து என்னோட நான் ஃபேஸை வந்து அதில் காமிக்காதது. ஸோ நமக்கு டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி ஒரு இமேஜின் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்படி நம்ம வந்து அதை இமேஜின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு அனிமேஷனோ ஃபோட்டோஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம வீடியோவோட வாய்ஸ் ஓவரில் கொடுத்தா தான் ஸோ அதுக்கு பார்க்குறவங்க ஸோ அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஸோ அதை வந்து இமேஜின் பண்ணி சீக்கிரமாக புரிஞ்சிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால தான் நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஸோ வீடியோஸில் வந்து நான் என்ன வந்து முன்னிலைப்படுத்தலை, ஸோ வீடியோஸை கண்டென்ட்டை தான் முன்னிலைப்படுத்தினேன். ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நல்லா இருந்த காரணத்தினால தான் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 100K சப்ஸ்கிரைபர், அதை வந்து சப்ஸ்கிரைபர்னு நான் வந்து சொல்ல விரும்பலை, எனதோட நண்பர்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஸோ இவ்வளோ நண்பர்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நான் தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட முடியாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 வருட காலங்கள் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து 140 வீடியோஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்க, ஸோ டெய்லி வீடியோ போடுங்க, கண்டென்ட் நல்லா இருக்குது, டெய்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னால் டெய்லி நான் வீடியோ பண்ண முடியாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்தேன். ஸோ அந்த வேலைகள் நான் முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரீ டைமில் தான் நான் இந்த சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த ஒரு சிரமத்தினால பார்த்தீங்கன்னா என்னால் வீக்லி 1 தான் அந்த வீடியோஸையும் வந்து பண்ண முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் அதிகமாக நான் போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ அதுக்கான கேரண்டி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் சவுதியில் இல்லை, நான் சவுதியிலேருந்து வந்துட்டேன். நான் இப்போ இருக்கிறது வந்து இந்தியாவில் தான் வந்து இருக்கேன். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கிட்டத்தட்ட ஆகுது.
இந்த 4 மாசத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ நான் தொடர்ந்து போட முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு வந்து இப்போ இடையில திருமணம் ஆகியிருக்கு. ஸோ இந்த மேரேஜ் வேலைகள் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் வந்து பண்ண முடியல. நம்ம சேனல்லே கம்யூனிட்டியில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னோட திருமணத்தை பற்றி. ஸோ அதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட திருமணத்துக்கும் வாழ்த்துக்களை வந்து நிறைய நண்பர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ நான் யார் என்னன்னு யாருக்குமே வந்து தெரியாது. என்னோட வாய்ஸ் மட்டும்தான் இவ்வளோ நாளாக இந்த சேனலில் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி இருந்தும் இந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ஒன்றும் சொல்கிற வார்த்தைகள் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட அந்த நிறையா குவஸ்டின்ஸ், நிறைய பேர் நிறையா கமாண்டில் வந்து அவங்கள டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் இதை பற்றி சொல்லுங்கள், இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லாமே ஒரு டைரியில் நோட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டைரியிலேயே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாரோட கமாண்ட்ஸையும் நான் வந்து படிக்கிறது உண்டு. எல்லாரோட முடிஞ்ச அளவுக்கு எல்லார கமாண்ட்ஸையும் நான் வந்து படிச்சுருவேன். ஸோ அதை வந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே, கொஸ்டின்ஸு ப்ளஸ் வந்து அவங்க எந்த கண்டென்ட் இந்த போடுங்க, இதை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறலாம் டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமாக எல்லாத்தையும் வீடியோவும் நான் வந்து ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுவேன். ஸோ யாரும் வந்து நம்ம கேட்டதை இன்னும் போடலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ சீக்கிரமாக நான் வந்து எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து ஸோ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். இன்னும் வந்து நம்ம சேனலில் இன்னும் வந்து அதோடய குவாலிட்டியை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி போடுவேன். ஸோ நீங்களும் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கப்படுது. இப்போ சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ நான் தான் இந்த சேனல் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட்டை வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை நான் பார்த்து உங்களோட ஐடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேனலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சஜஷனாக எடுத்து நான் வந்து அதை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வேறு எதுவும் நம்ம எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பேச போகிறது கிடையாது. அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வந்து வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ வெற்றிஸ் டைரி அப்படிங்கிறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஸோ அது என்னோட இன்னொரு சேனல் தான். ஸோ அது ஒரு பிளாக் சேனல், பர்சனல் பிளாக் பண்ணுறது. ஸோ அந்த சேனல்லையும் நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் அதுலேயும் ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் இப்படி இருக்காங்க. ஸோ அந்த சேனலில் நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா அதை விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணி ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட் புரிஞ்சிருக்கலாம். அதில் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் கிடையாது, ஸோ அதில் டெக்னிக்கல் கிடையாது. ஸோ அது ஃபுல்லாக ஃபுல்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் விலாக் சேனல். நான் சவுதியில் அங்கே இருந்து வேலை பார்த்த டைமில் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அப்படின்ட்டு நான் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் ஸோ என்னோடய கல்யாணம் ஸோ இதெல்லாம் வந்து வீடியோஸாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள். அதையும் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்கல. ஸோ அதை கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தான் நிறையா நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்கக்குள்ள நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், நான் மெயில் ஐடி வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நேரடியாக நீங்கள் வந்து என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம். ஸோ நேரடியாக உங்களோட சந்தேகங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி எனக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். சேனலை பற்றின உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் வந்து மெயிலில் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ வருங்காலங்களில் சரி வீடியோஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி வேறு எப்படி நீங்கள் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் இருந்துன்னு அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிட்ருக்கோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.